السلام عليكم ورحمة الله وبركاته உங்களோடு சில நிமிடம் உங்கள் பிஎம்பியின் சிந்தனை. என் இனியவர்களே, வாழ்க்கையிலே திருமணம் மிக முக்கியமான அம்சம். ஆனால் அந்த திருமணம் இறைவனுடைய அருளுக்குறித்தான திருமணமாக அமைய வேண்டும் என்றால் அதிலே எளிமையும் இனிமையும் நபியினுடைய வழியும் இருக்க வேண்டும். உண்மைதான், இன்றைக்கெல்லாம் இந்த முஸ்லிம்கள் திருமணத்தினுடைய வரவேற்பு என்ற பெயராலே மிகவும் அலங்கோலங்களையும் அசிங்கங்களையும் அரவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹுவை கோபப்படுத்தும், அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசனப்படுத்தும் என்பது இவர்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே நீங்கள் சம்பாதித்திட்ட பணமாக இருந்தாலும் கூட அதற்கும் கேள்வி இருக்கிறது. பணத்தை எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி செலவிட்டீர்கள் என்று நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். என்றால் நீங்கள் முஸ்லீம்கள், இஸ்லாம் உங்களுடைய மார்க்கம். நீங்கள் அனாவசியமாக பல லட்சங்களை செலவழிப்பதற்கு அதையே உங்களுடைய மணமக்களுக்குரிய ஒரு அடிப்படை ஆதாரமாக வழங்கி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அடித்தளத்தை நீங்கள் அமைத்து தரக்கூடாது. இதனாலே அவர்களும் சிறப்பாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கிறது. நன்றி செய்வீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அறிவார்ந்த என் சமுதாயத்தவர்களே, உங்களுடைய உணர்வுகளை பற்றி நான் எதையும் புண்படுத்த நான் ஆசைப்படவில்லை. உங்களுடைய பொறுப்புகள் என்னவென்று நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் எண்ணுகின்றீர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மட்டுமே பொறுப்பு என்று? இல்லை, உங்கள் உறவுக்காரர்களுக்கு என்று உங்களுக்கு மீது சில பொறுப்புகள், இந்த உம்மத்துகள் பற்றிய சில பொறுப்புகள், இந்த நாட்டை பற்றிய சில அக்கறைகள். இந்த பொறுப்புடன் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது வேண்டுமானால் நீங்கள் நல்ல மனிதனாக இருப்பதற்கு பதில பழகிக் கொள்ள வேண்டும். நல்ல மனிதன் என்பவன் நல்ல எண்ணம், நல்ல பார்வை, நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை, நல்ல உணர்வுகள் உள்ளவன் தான் நல்ல மனிதன். நபிகளார் சொல்கின்ற போது, எவன் தன்னுடைய நாவினாலும் கைகளாலும் மற்றவனுக்கு தொல்லை தராமல் வாழ்கிறானோ அவன் தான் நல்ல முஸ்லீம் என்று சொன்னார்கள். நீங்களும் நானும் நல்ல முஸ்லீமாக வாழ்வோமே, வாழ்ந்து பார்ப்போமா? மீண்டும் உங்களை சந்திப்பேன். உங்கள் அன்பிற்கினிய பிஎம்பி.